ஹலோ எவ்ரிவன், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு முக்கியமாக குளோபல் கியூஸ் தான். யூஎஸோடைய டெப்ட் சீலிங் க்ரைசஸ் வந்து அந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் எவ்ரிடே வந்து டீலுக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க, எவ்ரிடே பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் வராமல் அந்த டே வந்து க்ளோஸ் ஆகிறது. இது வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து கொடுக்குறது. டெப்ட் சீலிங் க்ரைசஸ் 31.4 ட்ரில்லியன் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு அது ஒரு பாசிட்டிவான நியூஸ், டாலர் வந்து வெயிட் ஆகிடும். இந்த பேச்சுவார்த்தை வந்து முடியாத வரைக்கும் மார்க்கெட் இந்த மாதிரி தான் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது யூஎஸ்ஸுடைய டெப்ட் சீலிங், அதனுடைய ரெசல்யூஷன் தான். இந்த பாராளுமன்றம் ஒரு முடிவு எட்டிட்டாங்க அப்படின்னா இந்த ட்ரெண்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டு, நிஃப்டினுடைய அப் ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். அது வரைக்கும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஒரு கரெக்ஷன், இந்த மாதிரியான மூமெண்டில் தான் மார்க்கெட் வந்து இருந்துகிட்ருக்கு. டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது ஒரு 30 பாயிண்ட் வந்து டவுனில் தான், கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் இதனுடைய டெக்னிக்கல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போதே ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நான் கிளியராக ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. எல்லா எல்லா மீடியாலையும் மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது, யூஎஸ் டெப்ட் சீலிங் வந்து ஒரு முடிவு எட்டப்படல, ஸோ மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர், இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க. அதுக்கு தகுந்தாப்போல் மார்க்கெட் கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு 2 கேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக டவுன் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகுது, கீழே ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன், மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்ணாதீங்க, மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. பிகாஸ் இந்த இடம் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட்டு, 18,280ங்கிறது டெக்னிக்கல் சப்போர்ட்டு அப்படிங்கிறத ஒரு வாய்ஸ் மெசேஜில் இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறேன். எத்தனை மணிக்கு? 9:27 மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 18,280 அப்படிங்கிறது நிஃப்டினுடைய சப்போர்ட்டு. பிகாஸ் மார்க்கெட் கேப் டவுன் ஆயிருக்கு, ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து டவுன் ஆகுதுன்னு சொல்லிட்டு செல் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அப்சைடில் ரிவர்சல் ஆகலாம். அப்படி ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா 18,330 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருங்க, மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலாம். ஸோ நான் சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 9:27 போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே ரிவர்சல் ஆகிருக்கு பாருங்கள். எக்ஸாக்ட் லோ வந்து 270 தான் அதனுடைய சப்போர்ட்டு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு பாருங்கள். எவ்வளோ தூரம் ரிவர்சல் ஆகிருக்கு? கிட்டத்தட்ட 78 எக்ஸாக்ட் ஹை சொல்ல போனால் கிட்டத்தட்ட 390 பாயிண்ட் வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. 100 பாயிண்ட் அந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆச்சு. சேம் அகெயின் ஒரு லெவலையும் வந்து சொன்னேன், இந்த டாப்பில் இருக்கும்போதும் 65-70 இந்த ஜோன்லேருந்து திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் ஆகும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இந்த லெவல்லேருந்து, அதாவது 80 ஒரு கரெக்ஷன் வந்து வந்துச்சு, டுவோர்ட்ஸ் 50 வரைக்கும் ஒரு கரெக்ஷன் வந்து வந்தது. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஒரு நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னும் ஃபர்தராக மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டைம் ஃப்ரேம் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது எம்ஐ வேவ் மெத்தடுன்னு சொல்லுவோம். எம்ஐ வேவ் மெத்தட்னாக்க ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும். இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு வேவ், செகண்ட் வேவ் அண்ட் தேர்ட் வேவ், தேர்ட் இம்பல்ஸ் வேவ் வந்து இப்போ ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த தேர்ட் இம்பல்ஸ் வேவ் வந்து மினிமம், நீங்கள் நாளைக்கு கவனித்து பாருங்கள், மினிமம் 18,240 அண்ட் 18,180 வரைக்கும் கீழே ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அதே நேரம் நீங்கள் ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் நம்ம ப்ரீவியஸாக நேத்திக்கு வந்து என்ன பார்த்துருந்தோம், இந்த இடத்துல இந்த சைடுவேஸில் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் பார்த்தோம். சரி, நேற்று வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்க தெரியும், மார்க்கெட் வந்து ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் படி இந்த சப்போர்ட்டில் எடுக்கும். ஸோ
18,270 ஆர் 280 இந்த ஜோன்ல வந்ததுன்னா பை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இங்க இருந்து மார்க்கெட் எவ்வளவு தூரம் ரைஸ் ஆயிருக்கு பாருங்க. இன்னைக்கு நேற்றுக்கு வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு சப்போர்ட் இதில் நிற்குது. அப்போ அன்டில் அதர்வைஸ் இந்த ட்ரெண்டில் இருக்க வரைக்கும் திரும்பவும் இது பவுன்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். ஒன்ஸ் இந்த டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும்தான், இங்கே பிரேக் அவுட் ஆகும் போது மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து நம்ம டவுன் ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரைட்னோ வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. ஃபர்தராக ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் படியும் மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னாக்கா டாப் டு டாப் நாளைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த டாப் டு டாப் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ட்ரெண்டு வந்து அன்டில் அதர்வைஸ் இன்கேஸ் நாளைக்கு வந்து கேப் அப்பே ஆனால் கூட 18,360 வரைக்கும் செல்லிங் தான். இங்கேருந்து 18,240 18,180 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகும்னு சொன்னேன் இல்லையா மார்னிங் வந்து டெலிகிராமில். ஸோ அதில் ஒரு டெலிகிராம் மெம்பர் அவங்களுடைய ட்ரேடை வந்து எடுத்திருக்காங்க, மோர் தென் 5,000 ப்ராஃபிட் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இது என்னுடைய ட்ரேட்ஸு இன்னைக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது இந்த பேங்க் நிஃப்டி லாஸ் தான், அந்த லாஸையும் கவர் பண்ணி ஏன்னா மார்க்கெட் வந்து எங்கே டேர்ன் ஆகும்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல பை பண்ணியிருந்தேன், இந்த பாட்டம் ஹவுஸில் பை பண்ணி டாப்பில் 330 தான் வெளியில் வந்தேன். ஸோ மார்க்கெட்டில் வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்டும் கொண்டு வந்தாச்சு. தட்ஸ் ஆல். அதே போல் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நமக்கு சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்தது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த பிரேக் அவுட் வந்து இந்த டாப்பில் இருக்கக்கூடிய பிரேக் அவுட் வந்து இந்த இடம் அதாவது 43,670 கட் பண்ணும்போது இது ஃபெயிலியர் ஆகுதுன்னு அர்த்தம். மார்க்கெட் மேலே போகும்போது அந்த இடத்துல நான் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டேன். அதே நேரம் இந்த டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். ஃபர்தராக பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். பேங்க் நிஃப்டினுடைய நெக்ஸ்ட் லெவலுங்கிறது 43,270 அண்ட் 43,050 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. நாளையினுடைய ஓப்பன் வந்து பாருங்கள், வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னு வைங்களேன், இந்த ஜோனுக்குள்ளே ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன், அதாவது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த டாப் டு டாப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து இதுக்கு எபோவில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், வித்தின் இந்த ட்ரெண்டுக்கு பிலோவில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னாலே செல்லிங்கில் இருக்கிறான்னு அர்த்தம். டுவோர்ட்ஸ் 43,270 அண்ட் 43,050 வரைக்கும் கூட ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ போத் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி என்ன பொறுத்தளவுக்கு அண்டர் தி செல்லிங் தான், செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸு நெக்ஸ்ட் பேட்ச் வந்து June 5th வந்து இருக்கும். அதே போல் ஒன் டே டைரக்ட் கிளாஸ் வந்து June 4th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. செக்டர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் இருக்கிறது அப்படின்னாக்கா ஒன்லி எஃப்எம்சிஜி செக்டர் தான். இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஒரு ரெக்கவரி பொசிஷன் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கவரி ஆனால் கூட மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகலை. 29,050 எபோவில் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது மட்டுமே ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பை சைடில் வந்து இருக்கலாம். செக்டர் வைஸ்ன்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ரெண்டு செக்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று வந்து எஃப்எம்சிஜி செக்டர். எஃப்எம்சிஜி செக்டர் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அதே நேரம் ஃபார்மா செக்டர் வந்து மார்க்கெட் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்துருக்கோம், அதாவது பாட்டம் அவுட் ரீஜனில் பார்த்தோம். இங்கேருந்து ரைஸ் ஆகிட்டு அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் எடுக்குது. எப்படி இருந்தாலும் இந்த ட்ரெண்ட் வந்து டுவோர்ட்ஸ் 13,080 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகும். இந்த இடத்துல தான் அகெயின் வந்து ஒரு செல்லிங் வந்து ஏற்படலாம். ஓகே, அது வரைக்கும் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து மார்க்கெட் மேலே போகிறது இட்ஸ் குவைட் நார்மல். ஓகே, ஸோ எஃப்எம்சிஜி செக்டாரில் டாபர் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் நாளைக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு கமாடிட்டி மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகுதா அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்கள் அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பிரேக் அவுட் ஆயிருக்கு, எஸ்டர்டே பிரேக் அவுட் ஆயிருக்கு, இன்றைக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகுது. பொசிஷனலாக
ஒரு அப்சைட் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 6380 6400 வரைக்குமே அப்சைடில் ரைஸ் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பையான் டிப்ஸில் வந்து இருக்கிறது பெட்டர். இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபாலனா கூட ஃபஸ்ட்டு சப்போர்ட் 6050 செகண்ட் சப்போர்ட் வந்து 5960 இருக்கும். டுவோர்ட்ஸ் ஒரு ஒரு வித்தின் ஒரு 1 வீக் உள்ள 6090 வரைக்கும் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் ஆயிலை பொறுத்தளவுக்கு யூஎஸ் மார்க்கெட்லேயும் ஆயில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, ஆயிலுடைய அவுட்ஃப்ளோ வந்து குறைச்சிருக்காங்க. அதே போல் ஒபேக் கண்ட்ரீஸும் ஆயிலுடைய அவுட்ஃப்ளோ வந்து குறைக்கிறதுக்கான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து ஷார்ட்டேஜ் வந்து வரும், அதனால் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இங்கேருந்து கண்டிப்பாக 6400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். சப்போர்ட் நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு சப்போர்ட் லெவலையும் மீட் பண்ணும்போது திரும்பவும் அக்யூமுலேஷன் வந்து நடக்கும். ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.